ದೀಪ ಪೆಣ್ಣೈ ವನ್ಪುಡರ ಮೋಟ್ಪಾಟ ಸರ್ವನ್ ಕೈದ இபத்தில் சிக்கி இரண்டு இளைஞர்கள் உயிரிழப்பு. தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த வலி நிவாரண மாத்திரைகளை தமிழக கியூ பிரிவு போலீசார் கைப்பற்றியுள்ளனர். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் வயோதிப்பு பெண்ணை வன்புணர முற்பட்ட குற்றத்தில் சிறுவனொருவன் கைது செய்யப்பட்டுள்ளான். பொன்னாளி பகுதியைச் சேர்ந்த 66 வயதுடைய வயோதிப்பு பெண்ணை வீட்டில் இறக்கி விடுவதாக கூறி சைக்கிளில் ஏற்றி சென்ற அப்பகுதியைச் சேர்ந்த 15 வயதுடைய சிறுவன் பொன்னாளி காட்டுப்பகுதிக்குள் வயோதிப்பு பெண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று வன்புணர முற்பட்டுள்ளார். அதனையடுத்து குறித்த பெண் அவ்விடத்திலிருந்து தப்பி சென்ற நிலையில் வட்டுக்கோடி போலீஸ் நிலையத்தில் அது தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் சிறுவனை கைது செய்து போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு தண்ணாமுனையைச் சேர்ந்த 19 மற்றும் 21 வயதான இரண்டு இளைஞர்களே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். இளைஞர்களின் சடலங்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எறாவூரிலிருந்து தண்டாமுனை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர்கள் முச்சக்கர வண்டியை முந்தி செல்ல முற்பட்ட போது விபத்து இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரண்டு இளைஞர்களும் வீதியில் விழுந்திருந்த போது எதிர் திசையில் பயணித்த கடரக டிப்பர் அவர்கள் மீது ஏறியுள்ளது. சம்பவ இடத்திலேயே இளைஞர்கள் இருவரும் உயிரிழந்துள்ளனர். டிப்பர் சாரதி தலைமறைவாகியுள்ளார். விபத்து தொடர்பில் ஏறாவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த வலி நிவாரண மாத்திரைகளை தமிழக கியூ பிரிவு போலீசார் கைப்பற்றியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு வலி நிவாரண மாத்திரைகள் கடத்தப்பட உள்ளதாக கியூ பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து கியூ பிரிவு போலீசார் திரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த பதிவு இல்லாமல் சந்தேகத்துக்கிடமான முறையில் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்த நாட்டுப்படையினை சோதனை செய்தனர். அதில் இலங்கைக்கு கடத்துவதற்காக சுமார் 443 அட்டைகளில் 4430 வலி நிவாரண மாத்திரைகள் மீட்கப்பட்டன. கியூ பிரிவு போலீசாரினால் மீட்கப்பட்ட வலி நிவாரண மாத்திரைகள் மற்றும் நாட்டுப்படகு என்பவற்றை சங்கத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர்.